Birds are made to fly. History was a lie. Fire's a mysterious thing. It can bring down the king. It's not what the fall. Dead things will no longer be good. But will be a devil. Came from the hell to conquer the world. ஸோ கைஸ், வண்டியோட சினிமேட்டிக்ஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. அண்ட் வண்டியை வந்து கடைசியாக நம்ம ரிவீல் பண்ணியாச்சு. பல மாதம் ரெடி பண்ணி நிறைய வாட்டி வந்து வண்டி ரெடி பண்ணியும் நிறைய வாட்டி ஏதாச்சும் பிரச்சனை வந்து வந்து வீடியோவை வந்து ரிவீல் பண்ண முடியல. இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. கரெக்டாக போன வருஷம் ஆகஸ்ட் மாதமோ நம்ம ஃபஸ்ட் டைம் கேரளா கிளம்பி ஃப்ளாப் ஆகிருக்கோம். ஸோ அப்போதுலேருந்து வண்டி நாங்களும் ரெடி பண்ணுறோம் வேறு ஒரு மெக்கானிக்கிட்ட கொடுத்து ரெடி பண்ணோம். அண்ட் ஃபுல்லாக வண்டி எரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா வந்து இன்னொரு மெக்கானிக்கிட்ட கொடுத்து ஃபுல்லாக அசம்பிள் பண்ணி கடைசியாக வந்து ஹெட்டு பிரச்சனை வந்து இப்போ திருப்பி ஷோரூமில் விட்டு ரெடி பண்ணி இப்போ தான் வண்டி வந்து செட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்லாம் வந்து வண்டி ஓட்டணும்னு வைங்க, பின்னாடி வந்து பேக்கப்புக்கு ஒரு வண்டி எடுத்துகிட்டு போய் ஆகணும். ஸோ நம்பிக்கை இல்லாத மாதிரி இருந்தது. வண்டி வந்து ஓடுமா, எங்கே எப்போ நிற்கும்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரி இருந்தது. பட் ஆனால் இப்போ வண்டி நம்ம ரெடி பண்ணி ஷோரூம்லேருந்து எடுத்தே ஒரு 200 கிலோமீட்டர் மேலே ஓட்டியாச்சு. ஸோ வண்டி வந்து பக்காவாக செட்டான மாதிரி தான் ஃபீல் இருக்குது. ப்ளஸ் வண்டி வந்து ஓடும் பக்காவாக, இதுக்கப்புறம் பிரச்சனை வராதுன்ற நம்பிக்கை வந்துச்சு. சரி ரிவீல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு காலைல ஒரு 4:30 நினைக்கிற வீட்டிலேருந்து இங்கே வந்து 5:30 வந்துட்டோம். பட் ஆனால் சன்ரைஸே வந்து 6:30 மேலே தான் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலே இங்கே தான் நின்று வண்டி வந்து சினிமேட்டிக்ஸ்லாம் ஃபுல்லாக எடுத்து இப்போ தான் முடித்தோம். ஸோ வண்டி வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். ப்ளஸ் சினிமேட்டிக்ஸும் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து சொல்லுங்கள். வண்டி வந்து நான் இப்போ ஓட்டி காமிக்கிறேன். பட்ஜெட் வந்து நான் தனியாக போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் ஆட் பண்ண அப்படின்னா வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும் வீடியோ. ஸோ தனியாக அதுக்குன்னு ஒரு வீடியோ நான் போடுறேன். எவ்வளோ ஆச்சு, என்னென்னலாம் வந்து வண்டியில் மாற்றிருக்கோம் எல்லாமே. வண்டி வந்து நான் ஓட்டி பார்த்து இப்போ சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ கைஸ், ஃபைனலாக வந்து எடுக்க வேண்டிய வீடியோலாம் எடுத்துகிட்டு இங்கே வந்து கிளம்பியாச்சு. அண்ட் டைம் வந்து கரெக்டாக 8:30 வந்தோம். 6:30, 7:30, 3 மணி நேரம் வண்டி வளைச்சு எடுத்துகிட்டு இப்போ வந்து கிளம்ப போகிறோம். அண்ட் இந்த அண்டர்பெல்லி வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் போட்டோம். பெயிண்ட்டுக்கு வந்து 50 கொடுத்துருந்தோம் தெரிஞ்சவர்கிட்ட. ஸோ அங்கே கொடுத்து இப்போ லேட்டஸ்ட்டாக தான் இது போட்டது. அண்ட் இது பண்ணது வேறு ஆள் இது மட்டும் பெயிண்ட் பண்ணது. ஸோ இதுவும் வந்து எங்களுக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதே சொல்லிட்டு தெரில. அப்புறமா வந்து எப்படி எப்படியோ கிளாம்ப்லாம் வச்சு இது வந்து நம்ம ஹார்னுக்கு யூஸ் பண்ணியிருப்போம் கிளாம்ப்பு. அதே வந்து வளைச்சி முடிஞ்ச அளவுக்கு வெளியே அசிங்கமாக தெரியாத மாதிரி உள் சைடே வந்து இருக்க மாதிரி போட்டிருக்கோம். அண்ட் அந்த சைடு இன்னும் கொஞ்சம் சிக்கலாக இருந்தது. காமிக்கிறேருங்க, இந்தோ இது மட்டும் லைட்டாக கொஞ்சம் வெளியே தெரிது, அவ்வளோதான். மற்றபடி எங்கேயும் வந்து இடிக்கலை, பக்காவாக செட் ஆயிடுச்சு. சமையல்ல வண்டி. ஸோ வண்டி கலர் வந்து இதுதான், ஒரு டார்க் க்ரீனும் சொல்ல முடியாது, எப்படியும் பிளாக்னும் சொல்ல முடியாது. இது வந்து வெயில் அடித்தா மட்டும்தான் கலர் தெரியும். அப்படி ஷேடோவாக இருக்கிற இடத்துலலாம் பிளாக் கலராக தெரியும். நிறைய ஃபோட்டோவில் வந்து பார்த்துருப்பீங்க நீங்களே. நான் ஃபோட்டோலாம் கூட ஆட் பண்ணுறேன் இன்ஸ்டாகிராமில், எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து கிளம்புவோமா வண்டி ஆன் பண்ணிட்டு. இப்போ வண்டியில் இருக்கிற குறை 3 தான். ஒன்று வந்து இந்த பட்டன் ஒர்க் ஆகலை, இது வந்து மாற்றணும். அப்புறம் வந்து பேக் பிரேக்கில் பிஸ்டன் போயிடுச்சு, அந்த மாஸ்டர் சிலிண்டர் அது மாற்றணும். அண்ட் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா ஸ்டிக்கரு. அண்டு ரொம்ப பிளெயினாக இருக்குல்ல, அதுக்காக வந்து ஸ்டிக்கரும் வந்து யோசிச்சு வச்சுருக்கோம். ஸோ அந்த ஸ்டிக்கரும் வந்து அடிக்கணும். இப்போ வண்டியில் இன்கம்ப்ளீட்னு பார்த்தீங்கன்னா இது 3 மட்டும்தான்.
மற்றபடி எல்லாமே முடிஞ்சிச்சு வண்டியில். சரி, அதான் ரிவீல் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு, அப்புறமா வந்து ஸ்டிக்கர் ஒட்டிட்டு கூட காமிச்சிக்கலாம்னு சொல்லி விட்டோம். இந்த இடத்துல வந்து வண்டி விட்டு ஷூட் பண்ணோம், செம்மையாக இருந்தது அந்த ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் ஸ்டார்டிங்லேயே. அந்த வண்டி வந்து ஷோரூம்லேருந்து ஹெட்டு மாற்றிட்டு எடுத்துகிட்டு வந்தோம்ல, ஸோ அப்போ வந்து எப்படி இருந்ததுன்னா கிளச்சு வந்து படு மோசமாக இருந்தது. லாஸ்ட் டைம் நம்ம மெக்கானிக் எடுத்து குத்து பண்ணியிருந்தோம்ல, அப்போ வந்து ஒரு மாதிரி என்கேஜ் ஆகாத மாதிரியே இருந்தது, அதே மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் அது வீட்லேயே பண்ணோம். அதுக்கப்புறமா பேக் பிரேக் வந்து புதுசாக போட்டாச்சு, அதுவும் வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணோம். இப்போ ரொம்ப இல்லைனாலும் ஓரளவு லைட்டாக ஸ்லோவாக ஆகுது வண்டி, அவ்வளோதான். மேக்ஸிமம் வந்து 80லாம் ஓட்டணும், பிரச்சனையெல்லாம் ஸ்மூத்தாக போச்சு வண்டி. நாங்கள் வந்து வீட்டாண்டி ஓவராலே தான் ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம். ஸோ எப்பயுமே அங்கே தானே எடுத்துகிட்ருக்கோம், இந்த வாட்டி வந்து குமிழி வருவோம், வண்டி வந்து ரிவீல் பண்ணுறோமா, ஸோ பயங்கரமாக எடுக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஷூட் பண்ணியாச்சு. வண்டி சவுண்டே பயங்கரமாக இருக்கு. இப்போது செயின் லூஸாக இருக்கு லைட்டாக, அது மட்டும் டைட் பண்ணோம். நிறைய பேர் எவ்வளோ நாள், நானும் வந்து ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன் தோ பண்ணலாம் தோ பண்ணலாம் அடுத்த வீடியோவில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் ஏகப்பட்ட பிரச்சனை வந்தது. அண்ட் இது இன்ஜினே வந்து புது இன்ஜின் தான், வண்டி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயருக்கு வந்து கிளச் பிளேட் மாற்றணுமா, அது போக கிராங்க் ஷாஃப்ட் மாற்றுறதுக்காக கொடுத்தோம், அப்போ தான் வந்து பிரச்சனை ஆரம்பிச்சுது. ஸோ அப்போ வந்து ஒரு ஒரு பார்ட்ஸாக புதுசாக மாற்றி 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 இப்போ வண்டி உள்ள எல்லா பொருளுமே புதுசு, புது இன்ஜின் மாதிரி தான். இப்போ ஃபஸ்ட்லேருந்து நம்ம ஓட்டி செட் பண்ணி சர்வீஸ் பண்ணி செட் பண்ணுவோம் தெரியுமா, புது வண்டி வாங்கினா அதே மாதிரி தான் பண்ணி ஆகணும். எவனையும் ஸ்பீடோ மீட்டர் வந்து பழசுன்றதுனால கிலோமீட்டர் வந்து அதே கிலோமீட்டரே வந்துச்சு. ஸோ 750 கிலோமீட்டருக்கு அப்புறமா ஃபஸ்ட் சர்வீஸ் விடுற மாதிரி தான் பிளான் போட்டிருக்கோம். பார்ப்போம், வர பஸ் ஓவர்டேக் அடிக்கணும். ஐயோ, இன்னொரு பஸ்ஸா? நம்ம வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த வண்டியோட ஹிஸ்ட்ரி என்னான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அவ்வளோ பண்ணியிருப்போம் இந்த வண்டிக்கு, நம்ம பார்ட்ஸ் வாங்குறதுலேருந்து பெயிண்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ஒரு ஒரு பொருளும் நான் வந்து கவர் பண்ணியிருப்பேன். அப்படி தெரியணும்னு நினச்சிங்கன்னா பிளேலிஸ்ட் தனியாக இருக்கும் NS200 ரெஸ்டோரேஷன் சொல்லிட்டு, ஸோ அதில் போயிட்டு வந்து பாருங்கள் என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அதில் இருக்கும் மொத்தமாக. வண்டி வந்து ஷோரூம்லேருந்து எடுத்துட்டு வந்ததுக்கப்புறமா கூலண்ட்டை வந்து பழுப்புலாம் வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருந்தாங்க, அதில் வந்து கிளாம்ப் வரும்ல பிடிக்கிற மாதிரி, ஸோ அந்த கிளாம்ப் வந்து லைட்டாக லூஸாக இருந்தது. ஸோ அதுவும் வந்து நேற்று போய்ட்டு மாற்றிட்டு வந்தோம். இப்போ வண்டியில் எந்த பிரச்சனையுமே இல்லை, பக்காவாக போகிறான் பையன். ஸ்பீட் பிரேக்கர் அதே மாதிரி சர்வீஸ் விடுற வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டிட்டு, ரெண்டு மூணு சர்வீஸ் முடிச்சுன்னு வைங்க அதுக்கப்புறம் பிரச்சனையே இல்லை, பையன் பக்காவாக போவோம். அடுத்த ட்ரிப்லாம் வந்து கன்ஃபார்ம் இந்த வண்டி வரும், ரெண்டு NS தான் வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அது வரைக்கும் இன்ஜின் கொஞ்சம் செட் பண்ணும், அவ்வளோதான். இப்போ தான் வண்டி மேலே நம்பிக்கையே வந்துருக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன், இத்தனை இது மாதிரி அத்தனை வாட்டி ரெடி பண்ணோமா, ஃப்ரெஷ்ஷாக வண்டியை வந்து இதுக்கப்புறம் பிரச்சனையே வராதுன்ற மாதிரி எதுவும் சுற்றிட்டு இருந்தோம். அப்போலாம் வந்து உள்ளே ஒரு பயம் தான் இருக்கும், கத்தி மேலே நடக்கிற மாதிரி தான், எப்போ வந்து எதனா ஆயிருமோன்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும். இப்போ வந்து லேட் அந்த அண்டர் பெல்லி கொடுத்துட்டதுக்காக 50 வந்து ரெண்டு மூணு வாட்டி போயிட்டு வந்தோம். ஸோ அப்போலாம் வந்து ரொம்ப பொறுமையாகவும் ஓட்டல, ஓரளவு லைட்டாக முறுக்கி தான் ஓட்டணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் பக்காவாக ஸ்மூத்தாக 80 போகுது, அதுக்கு மேலே புஷ் பண்ணல. ஸோ அப்போதுலேருந்து இதுக்கப்புறம் பயம் வந்து பிரச்சனை ஆக மாட்டான், செட் ஆகிட்டான்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சு.
அண்ட் வண்டி வந்து எவ்வளோ செலவாச்சு தெரியுமா? சொன்னால் ஷாக் ஆயிருவீங்க நீங்களே நிஜமா. 95 to 1 lakh கிட்ட, கன்ஃபார்ம் 90,000 மேலே தான். நான் வந்து பட்ஜெட் வீடியோவில் சொல்கிறேன் எது எதுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக செலவு பண்ணி 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 எவ்வளோ செலவாயிச்சு தெரியுமா? முன்னாடியே தெரிஞ்சதுன்னு வைங்க, நம்ம சீட்டாக ஷோரூமில் கொடுத்து எவ்வளவோ கம்மி பண்ணிடலாம். இதில் பாதி ரேட்டு நம்ம முடிச்சிருக்கலாம் வண்டியோட வேலையவே. இப்படி வெளியே கொடுத்து இந்த மாதிரி ஆகும்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்கல. அதனால் வண்டியை வந்து ரெடி பண்ணுறீங்கன்னா பெஸ்ட்டு நல்லா தெரிஞ்ச செட்டான மெக்கானிக்கிட்ட கொடுங்க, அப்படி இல்லையா ஷோரூம்லேயே விட்டுருங்க பெஸ்ட்டு. நாங்கள் இவ்வளோ செலவானது வந்து ஷோரூமில் ஸ்டார்டிங்கே விட்டுருந்தோன்னு வைங்க, எவ்வளோ மிச்சமாயிருக்கும். நாங்கள் ரொம்ப செலவாகும் ஷோரூம்லன்னு சொல்லிட்டு தான் மெக்கானிக் ஷீட்டில் விட்டோம். பட் ஆனால் திரும்பவும் பிரச்சனை வச்சு வச்சு இவ்வளோ வந்துச்சு. அதில் லிஃப்ட் வேணுமா? நான் வந்து ஓஆர்ஆரில் தான் ஷூட் பண்ணலான்னு நினச்சேன். பட் ஆனால் நம்ம எப்பயுமே எல்லா வீடியோவும் போடுறதும் வந்து ஓஆர்ஆர் தான். ஐயோ சாத்தில் ஏதோ ஒரு பள்ளத்தில் விட்டேன். அண்ட் இப்போ ஒயர்லாம் வந்து மோசமாக வந்தது. இப்போ கடைசியாக ஷோரூமில் வந்து விட்டு வரும்போது நிறைய ஒயர் வந்து ஏடாகடமாக வெளியே தெரிஞ்சு, அது அதுவும் வந்து திருப்பி ஃபுல்லாக டேங்க்லாம் கழட்டி பக்காவாக செட் பண்ணோம் ஃபுல்லாக. நான் வந்து ஃபஸ்ட்டு வண்டியை காமிச்சிருப்பேன், ஸோ அதில் வந்து இந்த டூமில் இருக்கிற கலர் மட்டும் விட்டுருப்பேன். அது வந்து அன்னைத்தி கழட்ட முடியாது. சரி எத்தனை பேர் நோட் பண்ணுறாங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருந்தேன். ஆனால் கண்டுபிடிச்சிட்டாங்க மோஸ்ட்லி, 2-3 பேர் வந்து கமெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து ரிப்ளை பண்ணல அதுக்கு, அந்த கலர் தான் வண்டின்னு சொல்லிட்டு. சில பேர் வந்து நோட் பண்ணல, அது எத்தனை பேர் பண்ணிங்க பண்ணலான்னு சொல்லிட்டு தெரியல எனக்கு. டேங்கே இல்லாமல் காமிச்சிருப்பேன் அந்த வீடியோ. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ எல்லாம் செக் பண்ணினா உங்களுக்கே தெரியும். என் வண்டியை விட எனக்கு இந்த வண்டியில் கீர் ஷிஃப்டிங் செம்ம ஸ்மூத்தாக தெரியுது, செம்மையாக இருக்கு. நான் ட்ரெயின் மாதிரி சவுண்ட் வருது, ஹீரோ ஹோண்டாவில் ஆர்னு. அண்ட் கேப்லாம் பயங்கரமாக அடிக்க முடியுது கேஸ் இந்த ஹேண்டில் பாரில். நம்ம வண்டி வந்து லைட்டாக டவுனாக இருக்கும், ப்ளஸ் டேர்னிங் ரேடியஸ் வந்து அந்த ஹேண்ட் பார் இருக்கும்போது கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இது வந்து எம்டி மாதிரி இருக்குது இப்போ எனக்கு ஓட்டுறதுக்கு. கேப்லாம் அசால்ட்டாக அடிக்க முடியுது, மாற்றும் நானும் ஹேண்டில் பார் கண்டிப்பாக பார்ப்போம். ஒரு வழியாக ரிவீல் பண்ணி முடிச்சாச்சு, அதுவும் வந்து சாதாரணமாக பண்ணாமல் ஒரு இது மாதிரி சூப்பரான லொக்கேஷனுக்கு வந்து. இந்த ரிவீல்க்கே வந்து நாங்கள் சின்னதாக ஸ்கிரிப்ட்லாம் எழுதணும், அதை வச்சு தான் வந்து ரிவீல் பண்ணதே. வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்து அண்ட் இந்த இயர் வந்து கண்டிப்பாக 2 trip இருக்கும். வருஷம் 2 trip்ன்ற மாதிரி, போன வாட்டி வந்து கேரளா ஒன்று போனோம், ஏற்காடு ஒன்று போனோமா, இந்த வாட்டி வந்து ரெண்டுமே லாங் தான். கரெக்டாக ஆகஸ்ட்டுக்குள்ளேன்னு வச்சுக்கோங்களேன், ஆகஸ்ட்டுக்குள்ளே ஒரு ட்ரிப்பு, டிசம்பரில் ஒரு ட்ரிப்பு. இந்த வாட்டி நியூ இயர்க்கெலாம் வந்து ட்ரிப் அடிக்கிற மாதிரி தான் பிளான். ரெண்டுமே பெரிய ட்ரிப்பு தான், பார்ப்போம். அதுக்குள்ளே பையனை வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டோன்னு வைங்க, அழகாக 2 NSல போகலாம். அந்த ஸ்டிக்கரும் வந்து நான் போடுறேன் ஸ்டிக்கர் பண்ணும்போது, அது வந்து ஓனாக தான் டிசைன் பண்ணி போடுற மாதிரி பிளானு. அண்ட் பிபிஎஃப்பும் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவோம் இந்த டேங்க்குக்கு, நம்ம ஆல்ரெடி பண்ண அதே கடையில் தான். அது பிபிஎஃப்னு சொல்ல முடியாது, லேமினேஷன் அந்த மாதிரி தான் சேஃப்டிக்காக. ஸோ அதுவும் வந்து ஃபஸ்ட்டு பண்ணோம். சின்ன சின்னதாக வந்து ஸ்க்ராட்ச் ஆகுது, என்ன தான் பார்த்து பார்த்து வச்சுட்டாலும்.
பேக் பிரேக் இல்லாமல் ஓட்டுறதுக்கே வந்து லைட்டாக பயமாக தான் இருக்குது. ஏபிஎஸ் இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஏபிஎஸ் வேறு. நான் என் வண்டி மாதிரி நினச்சின்னு பிடிச்சேன்னு வைங்க, அவ்வளோதான். எப்படியும் ரெண்டு வண்டிக்கு டயர் ஒன்றா தான் மாற்றுவோம்னு நினைக்கிறேன். என் வண்டியில் வந்து ரெண்டு டயரு, இந்த வண்டியில் பேக் டயர் மட்டும் மாற்றுவோம். கரெக்டாக 58106 ஓடி இருக்கு. 58650 சர்வீஸ் விட்டுருவோம். அந்த ஷோரூமில் பக்காவாக பண்ணுறாங்க கைஸ், ஆனால் காட்டு பக்கத்தில். இதுக்கப்புறம் நாங்கள் தான் விட போகிறேன் என் வண்டி கூட. இந்த ஒயர் மேனேஜ்மெண்ட்டில் மட்டும் கொஞ்சம் கோளாறு கொடுக்குறாங்க, இடகடமாக மாட்டிடுறாங்க. இந்த தூமம் அப்படி தான் பண்ணாங்க இந்த வண்டிக்கு. வண்டி உள்ளே ஃபுல்லாகவே ஒயர் அப்படி தான் பண்ணியிருந்தாங்க. அவள்தான் ஸ்கூல் டைம் மாதிரியா, டிராஃபிக் தான் இதுக்கப்புறம். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலாக வந்து எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருந்த, நானுமே வெயிட் பண்ணிகிட்ருந்த ரிவியூ வீடியோ வந்து பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறமா வண்டியில் பண்ணுற மாடிஃபிகேஷனு, ஸ்டிக்கரு எல்லாமே வந்து நான் போடுறேன். அண்ட் வீடியோ வந்து எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்சால் ஒரு 4 பேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இதோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அந்த அடுத்த வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து வண்டி வந்து பூஜை போடும். ஸோ அந்த வீடியோ தான் வரும். ஏன் போடலன்னா ரிவீல் பண்ணதுக்கப்புறமா தான் அந்த வீடியோ போடலான்னு இருந்தேன். ஏன்னா வந்து அந்த வண்டியில் கலர்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்து வந்து மேபி அந்த வீடியோ தான் வரும் கண்டிப்பாக. சரி ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.